வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்று ஊரடங்கு உத்தரவு போட்டு இன்று 3வது நாள். நம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் பூராவும் இதே நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது. இப்போது நம்ம எல்லோரும் நிறைய ஃபேக்ட்ரி மூடிட்டோம், கண்டினியூஸ் ஃபேக்ட்ரி பூரா முடியாச்சு, தொழிற்சாலைகள் மூடியாச்சு, சின்ன சின்ன தொழிற்சாலைகள் மூடியாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு வழி இல்லையே, நமக்கு சம்பளம் கிடையாது, அது இதுன்னு நம்ம நிறைய ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். பெரிய முதலாளிகள் நம்ம 1 மாதம் மூட போகிறோம், அரசாங்கத்திலேருந்து சம்பளம் கொடுக்க சொல்லிட்டாங்க, நம்ம எப்படி கொடுக்கறது, இந்த மாதிரி பல விதமான சந்தேகங்களும் பயங்களும் நிறைய இருக்கலாம். அப்போது நாம் எந்த விதமான சந்தேகங்களும் பயங்களும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்மகிட்ட மிகப்பெரிய சொத்து நம்மகிட்ட இருக்குது. அந்த சொத்தை வச்சு நம்ம என்ன வேணுமா செய்யலாம், என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய சொத்து நம்மளுடைய ஆழ்மனம், இல்லைன்னா நம்முடைய உள்மனம்னு சொல்கிறோம். அந்த மனசுக்கிட்ட நம்ம உண்மையாக, நியாயமாக, சத்தியமாக, தர்மமாக, நியாயமாக கேட்டால் அந்த ஆழ்மனம் நமக்கு என்ன வேணுமா கொடுக்கும். நம்ம கேட்க அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கிடுங்க, நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு விவசாயி. நான் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு பல முறை சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன், பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்திருக்கிறேன், பல்வேறு கருத்தரங்குகள் பேசியிருக்கிறேன். என்ன, அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனத்தினோட ஒரு ஒப்பந்தம் போட்டேன், அமெரிக்கா பூரா பல தடவை சுற்றி பார்த்துருக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் டேஃப் அடிலைடு டெக்னிக்கல் அண்ட் ஃபர்தர் எஜுகேஷன் அதில் நான் ஒரு ஒப்பந்தம் போட்டேன், சிங்கப்பூரில் உள்ள சிங்கப்பூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அந்த நாட்டில் போய் ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டேன், ஜப்பானில் டோக்கியோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அந்த காலேஜில் போய் நான் பேசியிருக்கேன், இனியும் பல்வேறு சர்வதேச நாடுகளில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன், கலந்துரையாடி ஆடியிருக்கேன், இதை விட பெரிய தொலைக்காட்சிகளிலெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் ஐயா. அப்போது எனக்கு இவ்வளவுக்கும் காரணம் என்னுடைய ஆழ்மனம். நான் ஆழ்மனம் என்னென்னு நான் கேட்டனோ அவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்குது, இப்பவும் இருக்குது. என்னுடைய மிகப்பெரிய சொத்து என்னுடைய ஆழ்மனம் தான். அந்த ஆழ்மனத்தை நான் என்னென்ன நியாயமாக உண்மையாக கேட்குறனோ அதை பூரா கொடுத்துக்கிட்டு இருக்கியா. இன்று நம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய பயம், ஐயோ இந்தியாவில் எல்லாம் அடைச்சிட்டோமே, கொரோனா வந்துருமோ, அங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, நம்ம பக்கத்துக்கு வந்துருச்சு, எழுத்து வீட்டுக்கு வந்துருச்சு, இப்படி நம்மளை அறியாமல் ஒரு மனம் பேதழிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த பேதழிப்பே இருக்கக்கூடாது. நாம் நம் ஆழ்மனத்தை நல்லா வைத்து கொண்டால் எந்த நோய் நொடியும் நம்மளை தாக்காது. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, நம்ம என்னை எதுவும் தாக்காது அங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஆழ்மனம் என்பது மிகப்பெரிய சக்தி, பெரிய புதையல், கிடைக்காத புதையல் ஆழ்மனத்துக்கிட்ட இருக்குது. அந்த புதையலில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், கேட்க உண்மையாக இருந்தால் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது இன்றைக்கு நம்ம ஆழ்மனத்துக்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் என்னென்னா, நம்மளை எந்த நோயும் நம்மளை தாக்கக்கூடாது. அதுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேணும்னா நாம் நம் ஆழ்மனத்தை நிறைய கேட்கலாம், பிரபஞ்சத்தையும் கேட்கலாம். பிரபஞ்சம் நமக்கு தேவையான அவ்வளவு ஆற்றலை நமக்கு தரும். அதோடு சேர்ந்து நம் ஆழ்மனமும் நமக்கு என்னென்ன கேட்குறோமோ அவ்வளவு ஆற்றலையும் தந்துக்கிட்டே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நமக்கு அந்த கடை முடிச்சு நமக்கு சாப்பாடு கிடைக்காது, இந்த கடை முடிச்சு நமக்கு பலசர கிடைக்காது, அந்த கடை முடிச்சு நமக்கு பிரெட் கிடைக்காது, ஐயோ நம்ம பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வெளிநாடு போகணும்னு நினச்சோமே போக முடியலையே, இந்த சம்மருக்கு நிறைய டூர் போகணும்னு நினச்சோமே, இந்த மாதிரி நம்ம பலவிதமான எண்ணங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ குழப்பங்களையும் சந்தேகங்களையும் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே ஒரு யுக்தி நம்ம ஆழ்மனத்துக்கிட்ட தான் இருக்குது. ஆழ்மனம் என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும், கேட்க அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் வெளிமனம் என்ன ஒன்று இருக்குது, அந்த வெளிமனம் என்ன செய்யுமா, இஷ்டத்துக்கெல்லாம் ஓடும், இங்கிட்டு இருக்கும், அங்கிட்டு போகும், அங்கிட்டு போகும், அங்கிட்டு என்னதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள் வருதோ அது பூரா நினைக்க சொல்லும். ஆனால் ஆழ்மனம் அப்படி கிடையாது. வெளிமனத்திலிருந்து ஆழ்மனத்துக்கு என்ன அனுப்பப்படுதோ
அதை பூரா அந்த ஆழ்மனை எடுத்துக்கிடும். நல்லது அனுப்புனா நல்லது எடுத்துக்கிடும், கெட்டது அனுப்புனா கெட்டது எடுத்துக்கிடும். தேவையில்லாத எதை அனுப்புனாலும் வெளியே இருந்து அந்த ஆழ்மனம் அப்படியே அதை எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த ஆழ்மனம் ஒரு வித்தியாசமான செயலை செஞ்சு கொண்டுக்கிட்டே இருக்குது. நம்ம தூங்கினாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, 24 மணி நேரமும் இரத்த ஓட்டம் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. 24 மணி நேரமும் சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்குது. நாம் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலைன்னாலும் சரி, 24 மணி நேரமும், அதாவது நம்ம ஜீரணம் ஆகிட்டே இருக்குது. 24 மணி நேரமும் வளர்சிதை மாற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்னா, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம் ஆழ்மனம்தான். அப்பேற்பட்ட ஆழ்மனம் நம்ம பாருங்கள், தூங்கினாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, அதனுடைய வேலையை தானே கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட ஆழ்மனம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த ஆழ்மனத்தை நியாயமாக நாம் எது கேட்டாலும் அந்த ஆழ்மனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு நோய் இல்லை, நோய் இல்லை, எந்த நோயும் என்னை தாக்காது. ஏய் கொரோனா, நீ என்ன செய்வ பார், உன்னை போட்டு பார்க்குறேன் பார், உன்னை பொசுக்கிடுவேன், உன்னை எரிச்சிருவேன், என் பக்கத்திலே வர முடியாது. இந்த மாதிரி நமக்கு நேர்மறை எண்ணங்கள் இருந்தால் எந்த நோயும் நம்மளை அண்டவே அண்டாது. எதை பற்றியும் பயப்பட வேண்டும். நிறையா நமக்கு நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த லீவுக்கு அங்கே போகணும், ஏர் டிக்கெட் எடுத்து வச்சுட்டோமே, நம்ம போக முடியலையே, கேன்சல் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய நமக்கு உண்மையிலேயே மன கஷ்டங்கள், சஞ்சலங்கள், கவலைகள், குழப்பங்கள் இருக்கலாம். இன்னும் கவலைப்படாதீங்க, நேராக உங்கள் ஆழ்மனத்துக்கிட்ட போகிறங்க. உங்கள் மனசை ஆசவாசப்படுத்துங்க, நல்லப்படுத்துங்க, அமைதியாக இருங்க, ஒரு ரூமில் பேசாமல் உட்காந்துக்கிடுங்க. நல்லா கண்ணை மூடிக்கிட்டு நல்ல ஆழ்மனத்தை நல்லா நினைங்க. நாங்கள் சுவிட்சர்லாண்ட் போகிறோம், சுவிட்சர்லாண்டில் போய் என் பிள்ளைகளோட நல்லா இருக்கிறேன், சுற்றி பார்க்குறேன். அந்த விஞ்சில், ஆல்ஸ் மலை மேலே அந்த விஞ்சில் அப்படியே நாங்கள்லாம் பறந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆழ்மனத்துக்கிட்ட போங்க, அந்த ஆழ்மனம் அவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் ஆழ்மனத்துக்கிட்ட உங்கள் ஒப்படைச்சிருங்க. அந்த ஆழ்மனம் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதை விட நம்ம வெளிமனமும் ஆழ்மனமும் சேர்ந்து செயல்படும் பாருங்கள், அந்த காட்சிகளை நீங்கள் நம்பவே முடியாது. நிறைய காட்சிகள் நீங்கள் காணலாம். ஆழ்மனமும் வெளிமனமும் சேர்ந்து ரெண்டு ஒன்று போல் செயல்பட்டோம்னா நிறைய சாதனைகளை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு 78 வயசாகு, நான் நிறைய விஷயங்களை என் ஆழ்மனத்தினால தான் நிறைய சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆழ்மனம் நிறைய நான் என்னென்ன கேட்குறனோ அதெல்லாம் உண்மையிலே கொடுத்துக்கிட்டு இருக்குது. நிறையா கொடுக்குது, கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில சமயம் என்ன நீ பெரிய ஆழ்மனம், நீ என்னத்தை கிழிச்சிட்டேன், நான் ஒரு சில சமயமெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த சமயமெல்லாம் நான் உண்மையிலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த ஆழ்மனத்தை அலட்சியப்படும்போது கடுமையாக பாதிக்கப்பட்டு கடுமையாக நஷ்டப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அனைவரும் இப்போது நல்ல வாய்ப்பு, 21 நாளைக்கு உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், வீடுள்ள குழந்தைகள், முதியவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் இருக்கிறீங்க. எல்லாரும் அவரவர்கள் அவருடைய ஆழ்மனத்தை நல்லா நம்புங்க. அந்த ஆழ்மனம் உங்களுக்கு என்னென்னா கிடைக்கணுமோ கேட்டுக்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த தொழிற்சாலை முதலாளிகளும் கவலையே பட வேண்டாம். ஒரு மாதம் மூடிட்டோமே, நமக்கு நஷ்டமே, நம்ம பொருள் விற்கலையே, எப்படி சம்பளம் போடுறது, இந்த மாதிரி எண்ணங்கள் வரவே வேண்டாம். ஆழ்மனத்துக்கிட்ட கேளுங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, ரெண்டும் சேர்ந்து நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அவ்வளவு சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தொழிலாளர்களே, நீங்கள் எதையுமே கவலைப்படாதீங்க. உங்கள் ஆழ்மனத்துக்கு போங்க, ஆழ்மனத்துக்கிட்ட கேளுங்க. ஆழ்மனம் நீங்கள் கேட்க 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 உண்மையாக இருக்கணும், பொய்யாக இருக்குது, கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் சும்மா வச்சிடும், என்ன இது, நம்ம என்னது கேட்க போகிறோம், இது எப்படி கிடைக்கும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, நம்ம கேட்டால் கிடைக்குமா, அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களில் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக செயல்பட முடியாது. ஐயா, பொதுஜனங்களே, பார்வையாளர்களே, இந்த காணொலி காட்சியை காட்டுக்கிட்டு இருக்கும், பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நான் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆழ்மனம் என்பது வித்தியாசமான ஆழ்மனம். என்னென்ன நியாயமாக, உண்மையாக, சத்தியமாக உங்களுக்கு தேவை இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமாலும் கொடுக்கும், உங்களுக்கு எங்கே எதை செயின் பண்ணாலும் கிடைக்கும். உலகத்தில் உள்ள சாதனையாளர்கள், அறிஞர்கள், மிகப்பெரிய விஞ்ஞானிகள், உளவியலாளர்கள் எல்லாருமே அவங்க ஆழ்மனத்தை கொண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. சுயமாக யாருமே ஜெயிக்கலை. அவ்வளோ பேரும் பெரிய விஞ்ஞானிகள்,
மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாருமே அவங்க ஆழ்மனத்துக்கு போய் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆழ்மனம் போகாமல் யாருமே ஜெயிச்சதே இல்லை. நம்ம இந்திய விஞ்ஞானி இப்போ முன்னாள் பிரசிடெண்ட் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்லாம் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறாங்க, ஆழ்மனம்தான் நிறையா நமக்கு ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வெளிநாட்டு தலைவர்கள், விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட்டுகள் இங்கே அதை விண்வெளிக்கு சென்ன அனைவரும் ஆழ்மனத்தை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. விண்வெளியில் செஞ்சு ஆழ்மனம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. எட்கார்ட் மில்சன் அங்கிற ஒருத்தர் வந்து, அதாவது வானவெளியிலேருந்து விண்வெளியிலேருந்து ஆழ்மான ஆராய்ச்சி பண்ணி கீழே தரையில் என்னென்ன வேலைகள் நடக்குது, என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன செயல்கள் செய்கிறோம், அப்பேற்பட்ட இதையெல்லாம் நினச்சி சாய்ச்சிருக்கிறாங்க. அதனால் யாருமே இந்த கொரோனாச வைரஸோ இதை விட மோசமான வைரஸோ எந்த வைரஸும் நம்ம தாக்க முடியாது. நம்மளுடைய உடம்பை நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாக நம்ம அதிகப்படுத்தியிருந்தால் நம்ம ஆழ்மனத்துக்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்குது, எந்த நோயும் என்னை தீண்டாது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், வலுவாக இருக்கேன், இந்த கொரோனா வந்தால் பொசுக்கிடுவேன், எரிச்சிருவேன், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருங்க. எந்த கொரோனாவும் நம்மளை தாக்காது. அதனால் உங்கள் ஆழ்மனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் பலப்படுத்துகிறீர்களோ அந்தளவுக்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும், உங்ககிட்ட நேர்மனை எண்ணங்கள் நிறையா இருக்கணும். ஆழ்மனம் உடலில் உள்ள சகல குறைகளையும் நிவர்த்தி பண்ணிடும். என்ன நோயாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாக உங்கள் ஆழ்மனத்தை நம்பினீர்கள் என்றால், உங்கள் ஆழ்மனத்தை கெஞ்சினீர்கள் என்றால், உங்கள் ஆழ்மனம் கண்டிப்பாக சரி பண்ணும். நீங்கள் அடிக்கடி சொல்லணும், ஆழ்மனமே எனக்கு இந்த குறை இருக்குது, நீ சரி பண்ணிட்ட, சரி பண்ணதுக்கு நன்றி நன்றி நன்றி, எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்பட்டது நீ கொடுத்துட்ட, இந்த பணம் கொடுத்ததுக்காக நன்றி நன்றி, நான் இந்த வெளிநாடு போகணும்னு நினச்சேன், எனக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் போய் வந்துட்டேன், எனக்கு தேவையான பணம் எனக்கு வேண்டியவங்க மூலம் கொண்டாந்து கொடுக்க வச்சுட்டேன், ஆழ்மனமே நன்றி ஆழ்மனமே நன்றி, பிரபஞ்ச சக்தியே நன்றி ஆழ்மனமே நன்றி, இப்படின்னு அந்த ஆழ்மனத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த ஆழ்மனம் என்னையா நம்ம இவனுக்கு ஒன்றுமே செய்யலையே, எப்போ பார்த்தாலும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே, அப்போ இவனுக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சு ஆகணும் அங்கிற ஒரு தூண்டல் ஒரு எண்ணம் அந்த ஆழ்மனத்துக்கு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அவ்வளவும் அந்த ஆழ்மனம் செஞ்சு கொடுக்கும். அப்புறம் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய சாதனைகளாக ஆகணும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளி காட்சியில் இதைவிட வித்தியாசமான நிகழ்ச்சிகளோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.